갑자기 내게 나타나죠 너. 난 아무 말도 할 수가 없었지. 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나. 그런 나를 안 보며 왜 그러냐고. Welcome to my kitchen. வாங்க இன்றைக்கி நம்ம ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெந்தயத்தை வச்சு ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணலான்னு, ஒயிட்னிங் க்ரீம் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சளுங்க, இது பாருங்கள். இதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ வந்து வெந்தயத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு, அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதித்தனே நம்ம வெந்தயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து நல்ல கலர் வருங்க, எல்லோ கலராக வரும். அது வரையும் நம்ம வெந்தயத்தை அடுப்பில் வச்சுருக்கலாம். கலர்லாம் பிரிஞ்சு அதோட எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கின பிறகு நம்ம எல்லோ பவுடரு சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால் நம்ம இன்னைக்கு வீட்டிலேயேவும் நல்ல இயற்கையான முறையில் ஃபேஸ் க்ரீம், ஒயிட்னிங் க்ரீம் தயாரிக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லோ கலராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சளுங்க இது. இதுவும் சேர்ந்து நல்லா கொதித்து எசன்ஸாக வரும். பாருங்கள், நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை இந்த எசன்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 4 ஸ்பூன் வர்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. நாலு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் எடுத்து நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கலக்கிட்டு இதில் விட்டமின் இ டேப்லெட்டு, அதை நம்ம
இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேப்லெட் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கணும். மஞ்சள் பொடியும் வெந்தயமும் சேர்த்து எடுத்து வச்சுருக்க எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டயத்தில் திரும்பவும் ஒரு 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணுங்க. பாருங்க, சூப்பரான வெந்தயம் மஞ்சள் சேர்த்த ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் தாங்க ஆகும். இதை நம்ம பண்ணி வாரத்துக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப இதாக இருக்கணும்னா வாரத்துக்கு 2-3 நாள் யூஸ் பண்ணால் கூட போதுங்க. இதை எப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணுங்க. இதை வந்து நீங்கள் நைட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தருங்க. ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். இப்படி அப்ளை பண்ணிக்கணுங்க. இதை வந்து நீங்கள் டேயில் போட்டால் 1 ஹவரில் கழுவிடலாம். இல்லை தொடச்சி கூட டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். கழுவிட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டில் வந்துட்டு ஓல் நைட் விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு கழுவுனீங்கன்னா இன்னுமே நல்ல பிரைட்டாக க்ளோவிங்காக உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து இதை 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 வீக்கில் இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி, வணக்கம்.